வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உலர்த்துதல் நேரம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பூச்சி விரட்டி அடிப்பதற்கு நேரம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை உப்பளம் மற்றும் செங்கல் சூளை பணிகள் உட்பட அனைத்து பொது பணிகளுக்கும் 2023 நவம்பர் 3 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 29 தொடங்கியது. 4 நாட்கள் ஆகிவிட்டது. தொடங்கியதிலிருந்து பெரிய அளவிலே இடையூறு, அதாவது பெரிய அளவிலே இடைவெளி இருக்காது, இடையூறுகளும் இருக்கும், வெயிலும் இருக்கும், மழைப்பொழிவும் இருக்கும். 4ஆம் தேதியிலிருந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வரை இருக்கிறது. தாழ்வு நிலை காற்று சுழற்சி, கடலோடு இணைந்த காற்று சுழற்சி வரை இருக்கிறது. நிகழ்வு வந்ததும் மழைப்பொழிவு தீவிரமடையும், அடுத்தடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும், அடுத்தடுத்த சாதாரண சிறு சிறு நிகழ்வுகள் வரும். தீபாவளிக்கு பிறகு மழைப்பொழிவு அதிகரிக்கும், வலுவான நிகழ்வுகள் வரும். நவம்பர் இறுதியில் டிசம்பர் மாத முதல் மற்றும் 2வது வாரத்தில் மிகவும் வலுவான நிகழ்வுகள் இருக்கிறது. மழைப்பொழிவு டிசம்பர் இறுதி வரைக்கும் இருக்கிறது என்பது தான் இப்பொழுது சுருக்க அறிக்கை. இதில் அறுவடை விவசாயிகளுக்கு பார்ப்போம். அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அறுவடைக்கு முதிர்ந்திருந்தால் முதலே 27ஆம் தேதிக்குள்ளே அறுவடை பண்ண சொல்லியிருந்தோம். 28க்குள்ளே முடிந்தால் பண்ண சொல்லியிருந்தோம். இடையில் ஒரு 31ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் ஒரு 1.5 நாள் இடைவெளி கிடைக்கும், நல்ல ஒரு தெளிவான வானம் இருக்கும். அன்றைக்கு அறுவடை சொல்லியிருந்தோம். அன்றைக்கும் முதிர்ந்திருந்தால் அறுவடை செய்ய சொல்லியிருந்தோம். அன்றைக்கு முதிர்ந்த நெல் தானியங்களும் அழகாக பக்குவமாக அறுவடை பண்ணி சேமித்து பாதுகாத்து விட்டார்கள். பலர் வானிலை அறிக்கையை கேட்காதன் காரணமாக முதிர்ந்த நெல் தானியங்களை கூட அறுவடை செய்யாமல் காத்திருக்கிறார்கள். அதேபோல் அந்த 31 நல்ல ஒரு இடைவெளியை பயன்படுத்தி பூச்சி விரட்டி அடிப்பதற்கும் வானிலையை பார்த்து சந்தேக மழை பெய்து விடுமோ நனைத்து விடுமோ என்கின்ற ஒரு சந்தேகத்தில் அன்று பூச்சி விரட்டி அடிக்காமலும் விட்டு விட்டார்கள். உலர்த்துதல் பணிக்கும் விட்டு விட்டார்கள். இப்படி ஒரு குழப்பமான வானிலையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அறுவடை எப்பொழுது செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு முன்னாடி ஒரு நாள் முழுவதும் ஒரு இடைவெளி கொடுக்குங்கிறது தெரியல. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலையில் டெல்டாவில் தூறல் கூட தொடங்கியிருக்கும், மேகமூட்டமாக இருக்கும், வெயில் கூட லேசாக, வெளிச்சம் கூட லேசாக காட்டும். ஒரு இடத்துல கூட வெயில் காட்டும். அந்த வெயில் காட்டுறது ஏன் காரணம்னா, டெல்டா மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் அந்த குறைந்த அழுத்த பகுதி இருக்குது. ஆக இந்த கோடியக்கரை முனை இலங்கை இதுபட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்லாவே கிளியராக இருக்கும் வானம். ஏன் கிளியராக இருக்குன்னாக்க, அங்கே தான் அந்த குறைந்த அழுத்த பகுதியோட மையம் இருக்குது, அந்த காற்று சுழற்சியோட மையம். அந்த காற்று சுழற்சி மையத்துக்கு சுற்றி தான் காற்று வரும், மேக உற்பத்தி எல்லாம் அந்த மையத்துக்கு சுற்றி தான் இருக்கும். அதனால் டெல்டாவின் வடக்கு பகுதியில் இருக்கும், டெல்டாவின் உள்பகுதியில் இருக்கும், தென் மாவட்டங்கள் இருக்கும், உள் மாவட்டங்கள் இருக்கும், கன்னியாகுமரியில் இருக்கும், சென்னையில் இருக்கும், வேலூரில் இருக்கும், இப்படி மேக உற்பத்திகள்லாம் வெளியில் இருக்கும். ஆனால் குறைந்த அழுத்த பகுதியில் வெற்றிடம்னு சொல்ல முடியாது, அது குறைந்த அழுத்த பகுதி. அந்த இடத்துல காற்று இணைவு இருக்காது, மேக உற்பத்தி என்பது தொடர்ந்து இருக்காது. ஆனால் இந்த காற்று சுழற்சி இதே இடத்துல தொடர்ந்து நீடிக்காது, இதே வடிவத்திலையும் இருக்காது. ஆக இது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி தான், அதுவும் வலிமையாக கடலில் போய் இணையலை, லைட்டாக ஒரு டச்சிங் தான். நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் காற்றை எடுத்து வருது, கிழக்கு காற்றை எடுத்து வருது. வட இந்திய குளிரலை கொஞ்சம் குளிர் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால இரு காற்று இணைவில் ரேஷியோவில் மேக உற்பத்திக்கு சாதகமாக இல்லையே தவிர, வெப்பம் உயர்ந்ததும் வெயில் வந்ததும் கண்டிப்பாக மேக உற்பத்திக்கு சாதகமாகிடும். அதனால் காலை 10-11 மணிக்கு பிறகு மதியமெல்லாம் நல்ல மழைப்பொழிவு விட்டு 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 இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே தான் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்குது. அப்போ இன்றைக்கு நீங்கள் அறுவடை செய்கிறது என்பது சவால் தான். நேற்றைக்கு மழையில் சில இடங்களை நினைச்சிருக்கலாம், சில இடங்களை நினைக்காமல் இருந்திருந்தால் அறுவடை செய்யணும்னா செய்யலாம், அது உங்களோட விருப்பம். அது எங்கெங்கே இருக்குங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு இடத்துல தூரல் இருக்கும், ஒரு இடத்துல நினைச்சிருக்கோம் அப்படி. இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா காலையில் கடலோர பகுதிகளில் 10 மணிக்கு மேலே தொடங்கக்கூடிய மழை, காலையிலேயே தூரம் தூரல் நினைக்கிற மழையெல்லாம் இருக்கும். நாகப்பட்டினம் கடலோரம் கடலூரெலாம் இங்கே இருந்துகிட்ருக்கும். படிப்படியாக கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிக்கு 10 மணிக்கு வந்து, மதிய மாலையில் கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சற்று வலுக்கும், விட்டு நல்ல மழை பொழி பெய்யும். இன்றைக்கு முடிய சந்தேகம்தான், முயற்சி செய்து பாருங்கள். உங்களால் உங்கள் இடத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வயல்வெளியில் உங்களுடைய ஈரத்தன்மை அதில் எப்படி இருக்குது, முதிர்ச்சி தன்மையெல்லாம் ஆக அதுக்காக பச்சையை பிடிச்சி அறுவடை பண்ணிட வேண்டாம். நாளை மறுநாள் கனமழை இருக்குது, அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்குது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை ஒட்டி வந்திருக்குது இல்லையா,
இது இன்னமும் நெருங்கி வடகடலோரம் வரைக்கும் போகும் நெருங்கி. ஆனால் ஒரே ஷேப்பாக இருக்காது, நீண்ட வடிவத்தில் போகும். அதோடய ஷேப்பை மாற்றி மாற்றி காற்று குவிதல் இருகாற்று இணைவு இடத்தை மாற்றி கொண்டே இருக்கும். அப்புறம் இது அப்படியே தமிழ்நாட்டு நிலப்பகுதி வழியாக உள்ளே கிடக்கும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையெல்லாம். பிறகு அது அப்படியே 8ஆம் தேதி வாக்கில் அரபிக்கடலில் போய் 9-10 தேதிகளில் தீவிரமடைஞ்சு ஏமன் மற்றும் ஏடன் வளைகுடா, ஏடன் வளைகுடா மற்றும் ஏமன் சோமாலிய பகுதியை நோக்கி விலகி செல்லும். அதாவது ஆப்பிரிக்க பகுதியை நோக்கியோ அல்லது அரபு நாடுகள் பகுதியை நோக்கியோ விலகி போகும். ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வு வந்துடும். எப்போ வருதுன்னா பாருங்கள், நல்லா பாருங்கள், 4ஆம் தேதி 5ஆம் தேதியை மையமாக வச்சு தான் மழைப்பிடிவு அதிகமாக இருக்கும். 4ஆம் தேதி 5ஆம் தேதியும் மதிய மாலை இரவு தான் கனமழைப்பிடிவு இருக்கும். காலையில் கொஞ்சம் வீக்காக இருக்கும், மதிய மாலை இரவு மழைப்பிடிவு நல்லா வலுத்துருக்கும். எல்லா மாவட்டங்களுக்குமே உண்டு. திங்கக்கிழமை மாலை மதியம் வந்து மழைப்பிடிவு சனி ஞாயிறு இருக்கிறத விட குறைவாக இருக்கும். திங்கக்கிழமை காலையில் சந்தேகம், ஆனால் மதிய மாலையில் இருக்கும். இதே போல் மதிய மாலை இரவு மழைப்பொழிவு தான் எல்லா நாட்களுமே வரக்கூடிய இந்த தீபாவளிக்கு முன்பு மதிய மாலை இரவு மழைப்பொழிவு தான் வலுத்திருக்கும். இல்லை, செவ்வாய்க்கிழமை திங்கள் செவ்வாய் புதன்கிழமை வரைக்கும், அதாவது 4, 5 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 6, 7, 8ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு இருக்கும். அடுத்த நிகழ்வால் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி இங்கே கிழக்கு காற்றை வந்து தள்ளும். அதனால் தீபாவளிக்கு முந்தைய நாள் அதுக்கு முந்தைய நாள்லாம் விட்டு விட்டு அவ்வப்பொழுது ஆங்காங்கே மழை இருக்கும். அதுவும் மதிய மாலை இரவு மழை தான். தீபாவளிக்கு முன்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று முன்தினம் இருந்து பார்த்தீங்களா, அதே போல் காலையில் வெயில் இருக்கும், மதியத்தில் மழை வந்துடும். மதியம் வரைக்கும் கூட வெயில் இருக்கும், வெளிச்சம் இருக்கும், சாயந்தரம் மழை வந்துடும். இப்படி இருக்கும். ஆக உங்களுக்கு அந்த நீங்களே முடிவெடுத்துக் கொள்வதற்கு உங்கள் விருப்பப்படியே விட்டுவிடுகிறேன். அதாவது இன்றைக்கு நாளைக்கு 3 நாளைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இடைவெளி மதியத்தில் கிடைக்காது. இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா தூரலாக தான் இருக்குது, மதியமெல்லாம் கூடிடும். நாளை மறுநாள் கனமழை இருக்குது. திங்கக்கிழமை மதிய மாலை இரவு கனமழை இருக்குது. திங்கக்கிழமைக்கு பிறகு செவ்வாய்க்கிழமையிலிருந்து தீபாவளிக்கு முந்தைய நாள் வரைக்கும் நீங்கள் மாலையில் மதியத்துக்கு மேலே மாலையில் இரவில் மழை இருக்கும். காலையில் முதல் நாள் மழை ஒதுக்கியிருந்தால் அந்த இடத்துல நீங்கள் காஞ்சிட்டுனா அறுவடை பண்ணலாம். புரியுதுங்களா? அப்போது ஒவ்வொரு இடத்துக்கும் வெவ்வேறு நாள் இடைவெளி கிடைக்கும், வெவ்வேறு நாள் உலர்த்தும் தன்மையுடைய வானிலை இருக்கும், உலரும் தன்மையுடைய வானிலை. அது தீபாவளிக்கு முன்னாடி இந்த மழைக்கு பின்னாடி, இப்போ இருக்கிற மழைக்கு பின்னாடி தீபாவளிக்கு முன்னாடி வரக்கூடிய மழை மாலை இரவு மழையாக இருக்கும் என்பதனால் அது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கிழக்கு காற்று மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதனால், தாழ்வு நிலை தீபாவளி ஒட்டிய நாட்களில் வரும் என்பதனால் அப்படியே வந்தாலும் சற்று கடை மழைப்பொழிவு தான் கொடுக்கும். பெரிய அளவில் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத மழையாகத்தான் இருக்கும் என்பதனால் இந்த மழை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்கு மேலே முற்பகலில் ஏதாவது கிடைக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி வானிலை கூட இருந்து உற்று நோக்கி கொண்டே இருங்க வானிலை இருக்கையோட. அதே போல் பூச்சி விரட்டு இருக்கு, இதே போல் தான் பூச்சி விரட்டு அடிப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல ஒரு மழை பெஞ்சால் கூட பூச்சி ஓடிடும். இல்லை, காய்வான ஒரு வானிலையை, ஒரு தெளிவான வானிலையை கொடுத்தா கூட நாங்கள் நம்பி பூச்சி விரட்டு அடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் பூச்சி விரட்டு அடிக்கிறதுக்கு நான் சொல்ல மாட்டேன் அடிங்கன்னு. ஏன்னா மழைப்பொடி வந்து உங்களுடைய பூச்சி விரட்டியோட அதோட வீரியத்தை குறைக்கும். அளவிற்கு ஏதாவது மழைப்பொழிவு குறுக்கிட்டுன்னா நஷ்டம் ஏற்பட்டுவிடும். அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, உங்களிடமே விட்டு விடுகிறேன். அடிப்போம், அடித்தது அடிக்கும், நடக்கிறது நடக்கட்டும்னு அடித்தா தான் முடியும். அப்படின்னா அதுவும் இன்றைக்கு நாளைக்கு முடியாது, இன்றைக்கு வேண்டாம், திங்கக்கிழமைக்கு மேலே அடித்து பாருங்கள், செவ்வாய்க்கிழமைக்கு மேலே. ஆனாலும் மாலை இரவு மழைப்பொழிவு உண்டு, செவ்வாய்க்கிழமைக்கு மேலே நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்க பாருங்கள், வானிலை அறிந்து அடிக்க பாருங்கள். இப்போ சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். விதைப்பு அறுவடை விவசாயிகளுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள், வானிலை எப்படி இருக்கும்னு பாருங்கள். அது உங்கள் முடிவுக்கு விட்டுக்கிடுகிறேன். ஆனால் மாலை இரவு ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும். ஒருவேளை நீங்கள் பூச்சி விரட்டு அடித்த இடத்துலையே மழைப்பொழிவு வரலாம், அல்லது ஒதுக்கி விட்டு கூட போகலாம். அது உங்களுடைய அடித்து நஷ்டமானால் போனால் பரவாயில்லை, இந்த பூச்சி விரட்டியோட அதோட காஸ்ட் போனால் கூட பரவாயில்லைன்னு நினச்சி அடித்தா தான் உண்டு. அது செவ்வாய்க்கிழமைக்கு மேலே செய்யுங்க. இப்போ நிச்சயமாக நஷ்டம் ஏற்படுத்திடும், இன்றைக்கு நாளைக்கு 3 நாள் வேண்டாம். ஆனால் வரக்கூடிய சனி ஞாயிறு மழைப்பொழிவு கூட அடித்து பெய்யும், அந்த அடித்து பெய்கிற மழையில் கூட பூச்சி கூட போயிடலாம். அதையும் நீங்கள் பொறுமை காத்துக்கொள்ள வேண்டுகிறேன். புரியுதா? உலர்த்துதல் என்பது இன்றைக்கு முடியாத காரியம். உலர்த்துனா நீங்கள் அங்கேயே பக்கத்திலே உட்காந்துருக்கணும், லேசாக வெயில் அடிக்கும், மழை வந்துடும். லேசாக வெயில் காட்டினாலும் மழை வந்துடும், பக்கத்திலே இருக்கணும். முடியாது, நாளை மறுநாள் ஓப்பன் பண்ணவே வேண்டாம், சனி ஞாயிறு திறக்க வேண்டாம், கண்டிப்பாக முடியாது. வேணால் காற்றாட வேணால் திறந்து போட்டால் கூட மறுபடி மூடுற அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். லேசாக திறந்தால் கூட திங்கக்கிழமைக்கு மேலே வேணால் நீங்கள் உலர்த்துதலுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் காவலுக்கு அருகிலே நம்ம இருக்கணும், திடீர் மழைப்பொழிவு வரும் திங்கக்கிழமைக்கு மேலே. ஆனால் சனி ஞாயிறு இயலாத காரியம், உலர்த்துதல் பூச்சி விரட்டடித்தல் அறுவடை எல்லாமே இனி இயலாத காரியம் சனி ஞாயிறு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அனைத்து பணிகளுக்கும் இதே வானிலை பொருந்தும்.
உப்பளத்துக்கும் சரி, உப்பளம்லாம் நீங்கள் ஜனவரி வரை ஒத்து போட்டுருங்க. செங்கல் சூளைக்கும் இதே இது பொருந்தும், அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொருந்தான். செங்கல் சூளை கொஞ்சோண்டு இருக்குது சார், இதை மட்டும் கடைசி சார் கொஞ்சோண்டு தீ வச்சுக்கிறேன், வச்சிக்கிறத வைங்க, செவ்வாய் கிடமை மேலே வைங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து. ரொம்ப கஷ்டம்தான், அதுவும் வானிலை கூட இணைந்துருங்க, செவ்வாய் கிடமையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், அதன் அடிப்படி நாம் தெரிஞ்சுக்குவோம். ஆனால் மழை மாலை இரவு மழைப்பொழிவு கண்டிப்பாக உண்டு, சனி ஞாயிறு கூடுதல் மழைப்பொழிவு இருக்கிறது, தீபாவளிக்கு பிறகு மழைப்பொழிவு அதிகரிக்கும். கண்டிப்பாக நவம்பர் இறுதி டிசம்பர் முதல் 3 வாரம் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்க. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.